Welcome to Great Students. இப்போ நம்ம example 3.17 பார்க்கலாம். Solve the equation x cube minus 3x square minus 33x plus 35 equal to 0. So, ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தியரி வீடியோ போட்டிருக்கு. ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ல பிளஸ் ஒன் ஆர் மைனஸ் ஒன் வந்து ரூட் ஆன் கண்டுபிடிக்கிற மெத்தட் தியரி வீடியோ போட்டிருக்கோம், போய் பாத்துக்கங்க. சோ அதை யூஸ் பண்ண போறேங்க, சரியா? சோ என்ன பண்ணுவோம், முதல்ல ஒன்னு ரூட் ஆன் பாக்குறதுக்கு என்ன மெத்தடு, அதோட எல்லா கோஎஃபிஷியன்ட் பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஜீரோ வருதான்னு செக் பண்ணும். செக் பண்ணிருமா? இப்ப ஒன்னு இங்க, இங்க மைனஸ் த்ரீ, இங்க மைனஸ் தேர்ட்டி த்ரீ, இங்க பிளஸ் தேர்ட்டி ஃபைவ். ஆட் பண்ணா என்ன வரும், ஒன் பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ், தேர்ட்டி த்ரீ மைனஸ் ரெண்டு மைனஸ்ல இருக்கு தேர்ட்டி சிக்ஸ், தேர்ட்டி த்ரீ பிளஸ் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ். இப்ப ஆன்சர் ஜீரோ வந்துச்சா? அப்ப ஜீரோ வந்தாலும் என்ன அர்த்தம், ஒன்னு, ஒன் இஸ் ஒன் ஆஃப் த ரூட்ஸ், மற்ற ரூட்ஸ் பத்தி தெரியாது, கண்டிப்பா ஒன்னு இருக்குன்றது தெரியும். சோ அதனால சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் பாலினாமியல் இஸ் ஜீரோ அண்ட் இட்ஸ் ஒன் இஸ் ஒன் ஆஃப் த ரூட்ஸ். சரி, ஒன்னு ரூட் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு ரூட்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு தெரியும். அப்ப இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்ற ஃபேக்டரால இதை டிவைட் பண்ணிட்டா மிச்சம் இருக்கும், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம், அதை வச்சு சால்வ் பண்ணிடலாம், ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம், சால்வ் தான் கேட்டிருக்காங்க. சோ அந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னால டிவைட் பண்ணக்கூடியது ரெண்டு மெத்தட் இருக்கு, உங்களுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டோ ஃபாலோ பண்ணிக்கோ. ஒன்னு சிந்தடிக் டிவிஷன், இன்னொன்னு லாங் டிவிஷன். ரெண்டு மெத்தட் பண்ற, ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? இப்ப எக்ஸ் ஈக்குவல் ஒன்னு நீங்க எடுத்துட்டா சிந்தடிக் டிவிஷன் முதல்ல ஜீரோ போட்டு ஆட் பண்ணும். இதன் இதெல்லாம் கோஎஃபிஷியன்ட் செட் எழுதிக்கீங்க, இங்க ஈக்குவேஷன் எழுதிக்கேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், சரியா? சோ இங்க நம்ம முதல்ல ஜீரோ ஆட் பண்ணா ஒன்னு வரும், ஒன் இன்டு ஒன் ஒன், மைனஸ் த்ரீ பிளஸ் ஒன் மைனஸ் டூ, மைனஸ் டூ இன்டு ஒன் மைனஸ் டூ, ஆட் பண்ணும்போது மைனஸ் தேர்ட்டி ஃபைவ், மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் இன்டு ஒன் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ், ஆன்சர் ஜீரோ. ஜீரோ வந்ததுனால தான் என்ன அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் ஒன் இஸ் ரூட் அர்த்தம், சரியா? அப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபேக்டர்ஸ் எழுதினாலாம், எக்ஸ் ஸ்கொயர், இது ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ், இது மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ, சரியா? அடுத்து நம்ம இதை எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பண்ற மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இங்க எக்ஸ் இங்கு எக்ஸ் கியூப் இருக்கு, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட் எக்ஸ் எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ப பிளஸ் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர், இது எப்படி கேன்சல் ஆயிடு ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து நான் அனதர் டேர்ம் டவுன் பண்றேன், மைனஸ் தேர்ட்டி த்ரீ எக்ஸ். இப்ப இங்க எக்ஸ் இங்க எக்ஸ் இருக்கு, அப்ப இங்க டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர், அப்போ மைனஸ் டூ எக்ஸ் போட்டதா மைனஸ் டூ எக்ஸ் இன்ட் எக்ஸ் என்ன மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ண என்ன பிளஸ் மைனஸ், இப்ப என்ன மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ ஆயிடும், மைனஸ் தேர்ட்டி த்ரீ மைனஸ் டூ மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ், சரியா? அப்புறம் இந்த தேர்ட்டி ஃபைவ் டவுன் பண்ணுங்க, பிளஸ் தேர்ட்டி ஃபைவ், சரியா? பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் நம்ம டவுன் பண்ணுவோம். இப்ப என்ன, இங்க தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, அப்ப பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் போட்டுக்கலாம், தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ், அண்ட் இங்க மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் இருக்கு, அதனால மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் போடுங்க, மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ், மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் ஜீரோ. அப்ப கோஎஃபிஷியன்ட் என்ன, இங்க குவெஸ்டன் வந்திருக்கு, அதான் இங்க வந்திருக்கும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ், ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப நம்ம ஸ்பிளிட் இந்த மிடில் டேர்ம்ல அனதர் ரூட் ரெண்டு ரூட் கண்டுபிடிக்க போறது, சால்வ் பண்ணி மல்டிப்ளை பண்ணா தேர்ட்டி ஃபைவ், ஆட் பண்ணா டூ, அப்ப மைனஸ் தேர்ட்டி ஃபைவ்னா டிஃபரன்ஸ் பண்ணும்போது டூ வரணும், தேர்ட்டி ஃபைவே ஃபைவ் இன்ட்டு செவன் தான் பிரிச் ஆகணும், டிஃபரன்ஸ் டூ கண்டிப்பா வருது, அப்ப கிரேட்டர் நம்பர் மைனஸ் போட்ட வேண்டியதான், மைனஸ் டூ வந்துடும். இப்போ ஃபேக்டர்ஸ் என்ன, எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ, அப்ப ஆன்சர் என்ன, எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ், எக்ஸ் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் செவன். அப்ப ரூட்ஸ் என்ன வந்திருக்கு, மைனஸ் ஃபைவ் ஒன் செவன், சரியா? அப்ப ஆன்சர் எழுதிடுமா, இந்த ரூட்ஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் வேல்யூ, ஃபர்ஸ்ட் மைனஸ் ஃபைவ் கமா ஒன் கமா செவன். சார் முடிச்சிட்டோமா, ரொம்ப சிம்பிளான சம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.